ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நிலக்கடலை சட்னி பவுடர் எப்படி செய்யலான்னு சொல்லி காமிக்க போகிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுன்னு சாப்பிட உப்மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் பொரியலாக பண்ணுறப்ப இதை மேலே நீங்கள் ஃபைனலாக நீங்கள் தூவுனீங்கன்னா அந்த பொரியல் வந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியானது. நிறைய ஃபோலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு நிலக்கடலையில் இருக்குது. குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இதை வந்து சேர்க்கணும் சின்ன வயசுலேருந்தே. இந்த பவுடர், அதாவது நிலக்கடலை சட்னி பவுடர் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நிலக்கடலை சட்னி பவுடருக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்ப்போம். ஒரு கப்புக்கு நான் பச்சை நிலக்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா வறுக்கணும். இதுக்கு நிலக்கடலை பொதுவாக எப்போதுமே கொஞ்சம் ஜீரணத்துக்கு லேட் ஆகும். அதுக்காக ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் உங்களுக்கு நல்ல காஷ்மீரி சில்லி, இந்த கலர் பாருங்களேன், அப்போ தான் அந்த பொடி நல்லா கலராக இருக்கும். கொஞ்சமாக புளி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் தேவையான உப்பு, கல் உப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது அரைக்கிறப்போ ஒரு 4 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு இப்போ சேர்க்க போகிறதில்ல. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த பொடி, நம்ம எப்படி இட்லி மிளகாத்தோடையும் பொடியோ அதே மாதிரி இந்த நிலக்கடலை பொடி வந்து அவ்வளோ உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு கர்நாடகாவில் இந்த நிலக்கடலை பொடி நாங்கள் இன்னும் பொரியலுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து போடுவோம். இதை யூஸ் பண்ணி கூட நான் என்ன மாதிரி பொரியல் செய்யலாங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபோலிக் ஆசிட் இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு நிறைய நிலக்கடலை சேர்க்கணும். என்னோடய சமையலில் நான் நிறைய நிலக்கடலை சேர்த்ததை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. அதனால் இந்த நிலக்கடலை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நிலக்கடலையை வச்சு இந்த சட்னி பொடி எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நிலக்கடலை சேர்க்குறேன். ஸ்லோவில் தான் வைக்கணும், ஃபாஸ்ட்டில் வச்சு வறுக்கக்கூடாது. அதாவது உள்பக்கமும் இப்போ வந்து உங்களுக்கு வறுபட்டது அப்படின்னா வெளியிலலாம் ஒரு பிளாக் பிளாக்காக வந்து அந்த தோல் விடுபட ஆரம்பிக்கும், அப்படியே வெடிக்கும். அது அந்த மாதிரி இருந்தால் கூட உள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்கு வாசனை அடிச்சிடும். அதே மாதிரி நிலக்கடலை நீங்கள் எடுக்கிறப்ப நல்லா புது நிலக்கடலையே எடுத்துக்கோங்க. ரொம்ப பழசாக இருந்தால் ஒரு ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு. அதனால் ஸ்லோவில் வச்சு 3-4 நிமிஷம் உங்களுக்கு நல்லா இதை வந்து வறுக்கணும். தோல் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தோலோடையே நம்ம இப்போ வந்து பொடி பண்ண போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அந்த தோல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஸ்னோவில் வச்சு 3-4 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த உள்ளேயும் உங்களுக்கு நல்லா அந்த ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா அந்த நிலக்கடலை வந்து நல்லா பொரியும். இப்போ லேசாக பாருங்கள், அந்த தோல்லாம் விட்டுட்டே இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதே வானிலையே கொஞ்சம் ஜீரகத்தை வறுத்துக்கலாம். ஜீரகம் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நீங்கள் நிலக்கடலை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கும் நல்லது, நல்ல செரிமானம் ஆகும் உங்களுக்கு. இதையும் வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை இப்போ நான் போடுறேன். நல்லா அதை வந்து மொறு நார அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட நான் எடுத்து வச்ச மஞ்சப்பொடி, அப்புறம் புளி, அதுக்கப்புறம் நான் இப்போ 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அந்த மிளகாத்தூளை வந்து இதோட நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் வெளியே வச்சுருந்தா ஒரு 10-15 நாள் நல்லா வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கெட்டே போகாது, அந்த ஸ்மெல் எதுவும் வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் வந்து இந்த கருவேப்பிலை, இந்த புளி, மிளகாய் எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி வறுத்தது நிலக்கடலைலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும், நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ரிவர்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு ஜாரில் போட்டு பொடி பண்ணணும். அது எப்படி பொடி பண்ணுறதையும் காமிக்கிறேன். இப்போ நல்லா அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த நிலக்கடலை ஜீரகம் இதை ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஆயிலில் நல்லா அந்த மிளகாய், புளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணோம், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிற இன்னும் இந்த மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெல்லம்,
புளி, இது உப்பு. இதெல்லாம் நான் ரிவர்ஸ் டைரக்ஷனில் எப்படி பொடி பண்ணுறது காமிக்கிறேன். எப்போதுமே இதை நல்ல பெரிய ஜார் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சுற்றி உங்களுக்கு அந்த ஆயில் விடாமல் நம்ம பொடி பண்ணணும் இதில். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சின்ன ஜார் எடுத்துட்டிங்கன்னா அந்த நிலக்கடலை இருக்கிற ஆயில் வந்து உங்களுக்கு கசிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நல்லா பெரிய ஜார் வச்சுட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம இதை விட்டு 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 பொடி பண்ணணும். இது எப்படி பொடி பண்ணுறதையும் காமிக்கிறேன். இந்த பாருங்க நல்லா கொரகொரப்பாக பொடியாது பாருங்க. நிலக்கடலை எல்லாம் கொரகொரப்பாக பொடியாக இருக்கணும். நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் உங்களுக்கு நிலக்கடலையும் தனியாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் விட்டு விட்டு நம்ம இதை பொடி பண்ணணும். மிக்சியில் ஓட்டுறப்ப நம்ம திருப்ப திரும்ப இந்த மாதிரி ஸ்பூனால் திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம போடணும். நீ பாருங்க நல்லா கொரகொரப்பாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு நிலக்கடலை தெரியவே இல்லை பாருங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அதேமாதிரி நாங்கள் நீர் தோசைன்னு சொல்லி பண்ணுவோம், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாதிரி செலக்டடாக சில காய்கறிகளுக்கு பொரியலுக்கு மேலே தூவி நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இது, இந்த பொடியும் ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கோ. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கோ. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுறேன் புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.